ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம நீங்கள் நம்ம பஸ் மீட்டர் செய்ய எவ்வளோ பார்க்க போகிறோம்னா, பாருங்கள் நம்மளோட டிஎன் ப்ரைவேட் பஸ் மாடலில் என்என்எல் டிஎன் ப்ரைவேட் பஸ் மாடல் தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மோடில் என்னென்ன அப்டேட் வந்துருக்குனா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ பார்க்க போகிறோம். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண்டெச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுருங்க. இந்த பஸ் மூலம் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மோடு வந்து யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்புடின்னா, நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ் அந்த கேமிங் சேனலில் தான் வந்து மோடு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யாரோட சேனலில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னா, நம்மளோட டீம் தடிகாரன் அவங்களோட சேனல் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த மோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டில் இருக்குது. எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ், முக்கால்வாசி ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்குது, அது எல்லாமே குடி சீக்கிரம் விட்டுருவாங்க. நம்ம வந்து இந்த மோடில் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட என்என்எல் ஒரு ப்ரைவேட் பஸ் பார்த்திங்கன்னா, நம்ம காரைக்குடி இந்த ரூட்டில் போகிற ஒரு ப்ரைவேட் பஸ் தான் இது. வந்து நம்ம அசோக் லேலண்ட் மாடலில் தான் பண்ணியிருக்காங்க. பஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அசோக் லேலண்ட் மாடல் தான். ஃப்ரண்ட் பாடி மட்டும் கொஞ்சம் அந்த பென்ஸோட இது மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு ப்ரைவேட் பஸ் மோடு, எல்லா அனிமேஷனுமே ஓப்பனில் இருக்குது. இதில் வந்து இப்பொழுதைக்கு ரெண்டு அனிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேக்கில் பாருங்கள், இது வந்து மதுரை காரைக்குடி தேவக்கோட்டை இந்த மூணு ரூ வழியாக போகிற ஒரு ப்ரைவேட் பஸ் தான். பாருங்கள், இந்த லைட் செட்டிங்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்கில் மேலே ஃபுல்லுமே கலர் லைட் இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எல்லாமே காமிச்சிருக்கேன். பாருங்கள், நான் கொஞ்சம் இன்னும் கேமரா ஜூம் பண்ணி கூட வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், லைட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே. அதே மாதிரி இந்த பக்கம் சைடில் ரெண்டு எக்ஸ்ட்ரா, கீழே எல்லாமே இப்படி தான் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. பாருங்கள், மதுரை காரைக்குடி தேவக்கோட்டை இந்த ரூட்டில் போகிற ஒரு ப்ரைவேட் பஸ் மாடல் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னும் என்ன நிறைய அப்டேட்லாம் இருக்குது, எல்லா அப்டேட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண்டிச்சு பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட என்என்எல் தான் இந்த பஸ் மூடு தான். உள்ளே எல்லாமே இன்டீரியர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் எல்லாமே உள்ளே இருக்கிற இன்டீரியர் ரிவ்யூவிலேருந்து எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிட்றேன். நான் இதையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கிட்ட வச்சு காமிச்சிடுறேன். பாருங்கள், நமக்கு வந்து பானட்டு கீழே கூட பாருங்கள் ரெண்டு லைட் இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு உண்மையான ரயில் தான், அதெல்லாம் லைட் போட்டாவே எரியிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபாஸ்ட் காரைக்குடி அப்படின்னு சொல்லி போர்டு இருக்குது. நம்ம கண்டக்டர் வந்து முன்னாடி உட்காந்துற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. என்என்எல் ப்ரைவேட் பஸ் தான். இன்னும் லைட் செட்டிங்ஸ் ஒர்க் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அது எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிருவாங்க. இன்னும் கூடி சீக்கிரம் இந்த மூடு வந்து ரிலீஸ் ஆகவும் போகுது. ஏப்ரல் மந்த்துக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க மூடு ஓனரு. கூடி சீக்கிரம் உங்களோட லவ்வர் சப்போர்ட் வந்ததுன்னா வந்து இந்த மூடு சீக்கிரம் ரிலீஸ் ஆகிரும். அதனால் உங்களால் முடிஞ்ச லவ்வர் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. வாங்க, நம்ம உள்ளே இருக்க இன்டீரியர் வியூலாம் சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்டீரியர் வியூ பஸ்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணியிருக்காங்க. உள்ளெலாம் பாருங்கள், ஒரு மாசான பஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அந்த பஸ்ஸோட பாடியில் உள்ளெலாம் கலர் லைட் எரியிற மாதிரி அந்த சேஃப்லாம் கட் பண்ணி நம்ம பிடிக்கிற கம்பியிலிருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து உள்ளே வச்சு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு சூப்பரான மாடலில் பண்ணியிருக்காங்க. நம்மளோட என்என்எல் இந்த டிஎன் ப்ரைவேட் பஸ் தான். பாருங்கள், கீழேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் லைட் ஒர்க்கிங் லைட்டிங் ஒர்க்லாம் அதெல்லாம் வச்சா இன்னும் சூப்பராக தெரியும். இது ஒரு சூப்பரான பஸ் மாடலில் வந்து வரப்போகுது. அதே மாதிரி பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டில் கூட வச்சு காமிக்கிறேன், சீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கண்டக்டர் மூஞ்சி கூட தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ் எப்படி ஒரு ரியலான பஸ்ஸில் இந்த மேலே பிடிக்கிற கம்பிலாம் வளைச்சி தருவாங்களோ அதே மாதிரி வளைச்சி வளைச்சி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம டிரைவரும் பாருங்கள் நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உள்ள வியூவை பொறுத்தவரையிலுமே சூப்பராக பண்ணிட்டாங்க. எல்லா மாடலுமே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக காமிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் அப்டேட்லாம் இருக்குது, அது எல்லாமே கூடி சீக்கிரம் வந்து மோடை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம ஏப்ரல் மந்தில் ஸ்டார்டிங் இல்லை எண்டுக்குள்ளே இந்த மோடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து இது இன்டர்வியூ கேபின் வியூவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேபின் வியூவில் உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், நம்மளோட அசோக் லேலண்ட் மாடல் தான் வந்திருக்கு. BS6 மாடலு அந்த மாடல் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்புடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவங்க அந்த வண்டி ஓனரோட ஃபோட்டோ வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஓடுற அந்த கடிகாரம் செட் பண்ணியிருக்காங்க. மிரர் வந்து இந்தாண்ட ரைட் சைடில் இருக்குது. நமக்கு எப்பயும் மாதிரி மாடல் தான். அதே மாதிரி கால்குலேட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. ஹேண்ட்பேக்கும் வந்து கீர் பாக்ஸ் மேலே இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது. மிரர் பொறுத்தவரையிலுமே பாருங்கள், ரெண்டு மிரரும் பர்ஃபெக்டாக கரெக்டாக தெரியுது. எந்த ஒரு மறைவுமே இல்லாமல் கரெக்டாக தெரியுது. எக்ஸ்ட்ரா மிரரும் தெரியுது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி போர்டெல்லாம் பாருங்கள், எல்லாம் டிஜிட்டல் போர்டு மாதிரி வச்சுட்டாங்க. பாதி இது நமக்கு ஆக்சிலேட்டர் ப்ளஸ் வந்து டீசல் இந்த மீட்டர் மட்டும்தான் காமிக்கும், மற்றபடி எல்லாமே டிஜிட்டல் மீட்டர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னும் வேறு என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, நமக்கு இன்னும் மேலெலாம் அப்டேட் இருக்குது, அதெல்லாம் இங்கேருந்து கொஞ்சம் காட்ட முடியல. இன்னும் மோடு வந்து ரிலீஸ் ஆகிறப்ப இன்னும் தரமாக இருக்கும்.
அதே மாதிரி நமக்கு ரூட் போர்டு பாருங்கள், ரூட் போர்டு மேப், அந்த ரூட் மேப்போட இதுவும் வச்சுருக்காங்க. அது லெஃப்ட் சைடில் பாருங்கள், நல்லா கிட்ட தெரியுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ரிமோட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மோட் வந்து நான் ட்ரைவ் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுறேன். அப்புறம் இன்னும் இது இல்லைன்னா அனிமேஷன் ஃபீச்சரும் இருக்குது. அந்த அனிமேஷன் ஃபீச்சரும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ எங்களுக்கு சட்டன் பிரேக் அடித்த டக்குன்னு நிற்கிற வண்டி அப்படின்னா இது ஒரு சூப்பரான பஸ் மோட் தான் பாருங்கள், அடித்த சக்குன்னு நிற்கும். அப்படி ஒரு மாடலாக பண்ணியிருக்காங்க. நல்லா சென்சிட்டிவ், எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நான் பிரேக் அடிச்சுனா சட்டாரம் நிற்கும் வண்டி. ரிவேர்ஸில் போய் இதனாலும் ஸ்டக்கு நிற்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த வண்டியோட அந்த சேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இதாகுதா, பின்னாடி போய் பிரேக் அடித்தா கொஞ்சம் நல்லா டப்புன்னு தூக்குற மாதிரி இருக்கும். தெரியும், எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்தது இதில் என்னென்ன அனிமேஷன் ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் அனிமேஷன் ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட டிரைவர் டோர் ப்ளஸ் வந்து எமர்ஜென்சி டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ நம்மளோட. இதுவரையிலும் இப்போதைக்கு இது ஒன்று தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் ரெண்டு தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அனிமேஷன் கீ வந்து குடி சீக்கிரம் வச்சுருவாங்க பாருங்கள். டிரைவர் டோர் ப்ளஸ் எமர்ஜென்சி டோர் வந்து ஓப்பன் ஆகும், அதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ எதுனா நம்மளோட பானட் வந்து ஓப்பன் ஆகும், அதான் செகண்ட் அனிமேஷன் ஃபீச்சர். அதே மாதிரி நான் சொன்னல, இந்த லைட் வந்து உள்ளே இருக்க பானட்டுக்குள்ளே இருக்க லைட் கூட எரியும். பார்த்தீங்கன்னா தெரியுது, எரியுதா? இதுதான் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. லைட்டும் பாருங்கள், இந்த இது எல்லாமே இவ்வளோ தான். எக்ஸ்ட்ரா பார்க்கிங் லைட்டு, இன்னும் கலர் லைட் செட்டிங்ஸில் நான் ஆட் பண்ணல, அதுவும் கூடி சீக்கிரம் எல்லாமே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வீலுக்கு அந்த மேலேயும் பாருங்கள், அந்த லைட் எரியுற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படியிலையும் லைட் எரியுற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ளேயுமே எரியுற மாதிரி வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையிலும் இதில் இருக்கிற அப்டேட் இவ்வளோ தான். அதே மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். அதே மாதிரி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மோடு வந்து யார் மேக் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ், அவங்க அந்த சேனலில் தான் வந்து மோடு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. மோடு ஓனர் யாரா, நம்மளோட டீம் தனிகாரன், அவங்களோட சேனல் தான் மோடு வந்து ரிலீஸ் ஆகும் போது. ஏப்ரல் மந்த்து எண்டுக்குள்ளே அந்த மோடு வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த மோட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி இன்னும் நம்மளோட சேனலில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து பஸ் மீட்டர் நினைச்சு போட்டு தான் இருக்கும். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இப்போ ஒரு தமிழ்நாடு டிராஃபிக் மூடம் வந்துச்சு, அந்த மூடையும் வந்து நான் கூடிய சீக்கிரம் ரிவியூ பண்ணிடுறேன். அதேமாதிரி நம்மளோட சேனலுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்டு என்கிட்ட ஏதாவது பேசணும் அப்புடின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தோன்னே ரிப்ளை பண்ணுறேன். இதுவரையிலும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே நான் வந்து கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணியிருக்கேன். யூடியூப்லேயாவது இல்லை இன்ஸ்டாகிராமில் எதில் பண்ணியிருந்தாலும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன் என்னமே ரிப்ளை எல்லாத்துக்குமே. அதனால் உங்களோட லவபிள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதேமாதிரி இப்போ நான் வந்து நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.